சென்னை ஆலந்தூர் சுற்றுவட்டார பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையால் முக்கிய சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல தேங்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இருசக்கர வாகனங்களில் அலுவலகங்களுக்கு வேலைக்கு செல்வோர் அன்றாட பணிகளை மேற்கொள்ள இயலாத நிலை ஏற்பட்டது. இந்த மழையின் காரணமாக கிண்டி கத்திப்பாராவில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் வரிசை கட்டி ஆமை போல உருந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. கிண்டி 5 பர்லாங் சாலையில் பெருக்கெடுத்து ஓடிய மழைநீரில் குழிக்குள் கால் சிக்கியதால் வழுக்கி விழுந்த பெண் ஒருவரை சிலர் மீட்டு கைத்தாங்கலாக அழைத்துச் சென்று ஒரு இடத்தில் அமர வைத்தனர். வலியால் அழுது துடித்த அந்த பெண்ணை போக்குவரத்து போலீசார் ஆட்டோ ஒன்றில் ஏற்றி வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து பெய்த மழையால் ஆதம்பாக்கத்தின் தலைமைச் செயலக காலனி மற்றும் வண்டிக்காரன் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. கழிவுநீருடன் கலந்த மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் அங்கு வசிக்கின்ற மக்கள் கடும் அவதிக்குள்ளாயினர். ஒவ்வொரு முறையும் இந்த பகுதிக்கு மாநகராட்சி அதிகாரிகள் வந்து பார்த்து செல்வதாகவும் ஆனால் தங்கள் பகுதியில் அவல நிலை மாறவில்லை என்று குடியிருப்பு வாசிகள் ஆதங்கம் தெரிவித்தனர். ஆலந்தூர் பகுதியில் மட்டும் அதிகபட்சமாக 70 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு ஏற்பட்டதால் சில சாலைகளில் மழைநீர் தேங்கியதாகவும் மழை விட்டதும் மழைநீர் வடிய தொடங்கிவிடும் என்று மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்தனர். பருவமழை தனது ஆட்டத்தை ஆலந்தூரில் தொடங்கியிருக்கும் நிலையில் மழைநீர் கால்வாய்களுக்கான நீர்வழி பாதைகளை அடைத்து நிற்கும் நெகிழி குப்பைகளை மாநகராட்சி தூய்மைப் பணியாளர்கள் அகற்ற வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.